ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரியோட அட்மின், அதாவது கேமராமேன் கோபிநாத் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன், வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி சேல் அப்படின்னு சொல்லிட்டு, வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி ஃபார் சேல்னு சொல்லிட்டு பார்த்தேன். ப்ளீஸ், ஆக்சுவலாக யாரும் இதை நம்பாதீங்க. நிறையா சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க, எனக்கு சேல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் வெளிப்படையாகவே என்னோடய ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் நான் இதை கண்டிப்பாக சேல் பண்ண மாட்டேன். ஸோ வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி ஃபார் நாட் சேல், சேல் பண்ணலை. நீங்கள் இருக்கும்போது நான் சேல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் வந்து வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி சேல்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. அதே மாதிரி எனக்கு இதில் வர ரெவன்யூ வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் எதுக்கு இதை சேல் பண்ணணும், சேல் பண்ணுன்ற அவசியம் வந்து எனக்கு இல்லை. இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்கும்போது நான் ஏன் சேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பட்டிருக்கோம். நிறைய பேர் இன்றைக்கி போட்ட வீடியோவில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஏன் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சேல் பண்ணலை, அதுதான், அதுக்காக தான் இந்த லைவ் வந்தேன் நான். ஆக்சுவலாக நிறையா கமெண்ட்ஸ் வருது. ஓகே, சாரி. ஆக்சுவலாக இங்கிலீஷ் வந்து அவ்வளோவா எனக்கு தெரியாது, அதனால் நான் இதில் வர வேண்டியது ஆயிடுச்சு. ப்ரோ, விச் இஸ் காஸ்ட் ப்ரோ? ஆக்சுவலாக நான் சேல் பண்ணவே இல்லை. வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி ஃபார் நாட் சேல், ஃபேக் நியூஸ், அதை நம்ப வேண்டாம். டோன்ட் பிலீவ் ஃபேக் நியூஸ். டேடி எங்கே? டேடி வந்து இப்போ தான் வாக்கிங் போயிருக்காங்க, வந்தோடனே பேச சொல்கிறேன் உங்ககிட்ட. பிரேசில் லாரி, ஹலோ லாரி. நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, சாரி. ஆக்சுவலாக என்னால் படிக்க முடியல, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ப்ரோ, நீங்கள் எந்த ஊர்? ப்ரோ, ஆக்சுவலாக நான் இப்போது போடி நாயக்கனூரில் இருக்கேன், தேனி டிஸ்ட்ரிக்ட். டேடி எங்கே? டேடி இப்போ போயிருக்காங்க, இதை வந்துருவாங்க. கொலம்பியா, ஹாய் 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 ஹாய். என்னோடய ஃபுட்டு வேணுமா? இல்லை, நான் ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் இருக்குது. வைன் வீடியோ பண்ணியிருந்தோம் இல்லையா, வைன் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக அவங்க கூப்பிட்றேன். டேடி ஃபேன், டேடி ஃபேன். ஆக்சுவலாக இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது, நான் இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்கும்போது ஏன் நான் செல் பண்ணோம் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா. அதனால் கண்டிப்பாக நான் செல் பண்ண மாட்டேன். அது ரொம்ப ஃபேக் நியூஸ், ஸோ அதை நம்பவே நம்பாதீங்க. அஸ்லாம் அலைக்கும் ப்ரோ. ஷுர், ஆக்சுவலாக மீட் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் ஒன்று வச்சுருக்கேன். வைன் வீடியோ வந்து, ஆக்சுவலாக வைனோட ப்ராசஸ் வந்து இன்னையோட ஸ்டாப் ஆகுது, 21 நாள் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதனால் இன்னும் ஒரு 10 டேஸில் ஆக்சுவலாக அது நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிராண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மீட், அதாவது அந்த வைன் எவ்வளோ இருக்கோ அந்த யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அதை டேஸ்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, நிறைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. நமஸ்தே ஃப்ரம் காஸ், ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு, மேரிட், ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, ஒரு 6 மந்த் பேபி இருக்குது. ஓகே, நீங்கள் சூப்பர், அருமை டேடி. டேடி தான், டேடி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக டேடி ஜஸ்ட் வாக்கிங் போயிருக்காங்க, வந்துடுவாங்க. மேரேஜ் ஆகிடுச்சு, நிறைய பேர் கேட்குறீங்களே. நீங்கள் திருப்பூர் தானே? ஆமாம், திருப்பூர் தான். ஆக்சுவலாக திருப்பூர் தான். இப்போது நான் என்னோடய நேட்டிவ் வந்து இது போடி நாயக்கனூர், அதனால் இங்கே நான் இப்போது வந்திருக்கேன். ஸ்பீக் இங்கிலீஷ் ப்ரோ. ப்ரோ, நான், எனக்கு வந்து ஆக்சுவலாக குட் இங்கிலீஷ் வராது, அதனால் நான் இங்கிலீஷ் நான் கற்றுக்கிறேன் கண்டிப்பாக.
அப்பாவோட ஃபேன்ஸ்க்காகவும் இந்த சேனலோட அந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் இங்கிலீஷ் கண்டிப்பாக கற்றுக்கிறேன். அவ்வளோவா இங்கிலீஷ் எனக்கு தெரியாது ப்ரோ, கோச்சிக்காதீங்க. மை இங்கிலீஷ் நாட் குட்டு. அப்பாவோட விசிறி. ஓகே ஓகே. தாராபுரம் தெரியுமா? ஐயோ தாராபுரம் தெரியுமா இரு அப்படின்னு கேட்டிங்களே நண்பா, நாளைக்கு நாளன்னைக்கு கூட தாராபுரம் கிராஸ் பண்ணுவேன், முடிஞ்சால் வாங்க என்ன மீட் பண்ணலாம். பிரிங் யுவர் டேடி ஆன் லைவ். ஐயோ கண்டிப்பாக அப்பா இப்போ வந்துடுவாங்க, போயிருக்காங்க வந்துடுவாங்க. டேடி 10 இயர்ஸ் ஃப்ரம் சிட்னி. ஐயோ எவ்வளோ சதீஷ் நடராஜன், ஐயோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ, செம்ம க்யூட் அப்பா சிக்கன். உங்களுக்கு ஆக்சுவலாக இனிமேல் நான் வந்து எவ்ரி வீக் வந்து நான் லைவ் வரலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதனால் நான் லைவ் வரும்போது நீங்கள் என்னென்ன ரெசிபிஸ்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ரெசிபிஸ் எல்லாம் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை ஆக்சுவலாக அப்பா வந்து செய்வாங்க. இனிமேல் அப்பாவோட டேஸ்ட் வந்து அப்பாவோட ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக. ஷுர், ஒரு கிராண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் வச்சு 1 லேக் கிராப், ஒரு 3 பாட், ஒரு 1 லேக் கிராப் வச்சு வீடியோஸ் பண்ணணும். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை, ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸை வர வச்சு அதை டேஸ்ட் பண்ண சொல்லணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் டர்க்கி, ஐ லவ் யூ சேனல். யூஸிங் ப்ராய்லர்ஸ், ப்ராய்லர்ஸ் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அதுக்கான கரெக்டான அந்த ப்ராய்லர் வந்து தப்பு தான் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் வராததுனால ஒரு இதில் இருக்குது. சாரி சாரி சாரி. ஐயோ நல்லா திட்டுறீங்க நண்பா, நன்றி. ஓகே ஹலோடா. கால் டேடி, ஹாய் போய் லைக் டேடி, நெக்ஸ்ட் டைம் லைவ் வரும்போது டேடியும் வர சொல்லுங்கள். நான் ஒன்று பண்ணுறேன், ஆக்சுவலாக கோச்சிக்காதீங்க. அப்பா வந்துருட்டோம் இல்லைன்னா அப்பா, நான் அப்பாவை தேடி தான் போகிறேன், காணோம் அப்பாவை, வந்துடுவாங்க இந்நேரம். சரி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் லைவ் வர சொல்கிறேன், நீங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி நாட் சேல், நாட் ஃபார் சேல், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸை நான் எவ்வளோ லவ் பண்ணுறனோ, நிறைய பேருக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்றது, ஒவ்வொருத்தர் ஆக்சுவலாக ஒருத்தருக்கு விட்டுட்டு ஒருத்தர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணம் தான். ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலாக அந்த வீடியோலேயே பாருங்கள் நண்பா, இப்போ சொல்கிறது கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரைவேட்டாக வாங்க, உங்களுக்கு நான் ரிசிப்டியை காமிக்கிறேன். நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நண்பா. லாஸ்ட் வீடியோ பாருங்கள், நாட்டுக்கோழி யூஸ் பண்ணியிருக்கேன். டோன்ட் சேல் யுவர் சேனல் கிருஷ்ணகுமார் ப்ரோ. கண்டிப்பாக நான் வந்து சேனலை வந்து நான் விற்கலை நண்பா, அது ஏதோ தப்பான நியூஸ். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். டெல் இன்கம் ராமகிருஷ்ணன் ப்ரோ, நீங்கள் வந்து வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி @gmail.com இதுக்கு மெயில் பண்ணுங்கள், என்னோடய நான் நம்பர் தரேன். கண்டிப்பாக வந்து நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சான்னு கேட்டிங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. மை இங்கிலீஷ் நாட் குட் ப்ரோ, ஸோ அதனால தான் பேச முடியல. ஹலோ பிக் பாய் டாடி, பிஸ்னஸ் யூடியூப் பிஸ்னஸ் நல்லா இருக்கு நண்பா. இங்கிலீஷ் அண்ணா ஸ்பீக் இன் இங்கிலீஷ் நண்பா. ஆக்சுவலாக நான் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நண்பா. ஹலோ நீங்கள் யார் ஃபேன்? ஐயோ ஐயோ நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனையில் தூடுறீங்க போல இருக்கேன் நண்பா. ஃபேன்லாம் நான் அப்பா ஃபேன் நண்பா. கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் பிலிப்பைன்ஸ் தி ஃபுட் ரூ. ஹலோ உங்கள் வைஃப் அண்ட் பாப்பா காட்டுங்கண்ணா. வைஃபும் பாப்பாவும் ஆக்சுவலாக வீட்டில் இருக்காங்க. நான் கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு லைவில் வந்து அவங்கள நான் கூப்பிட்டு வரேன்.
ஃபிஷ் ரெசிபீஸ் வந்து பண்ணுறேன் நம்ம. ஆமாம், ஆக்சுவலாக ஃபேக் நியூஸ் தான், நீங்கள் நம்ப வேண்டாம் எந்த ஒரு நியூஸுமே. நான் ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன், வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி ஃபார் சேல்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன், அதனால் எதையுமே நீங்கள் நம்பாதீங்க. ஓகே, நாட் ஃபார் சேல், எஸ் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி நாட் ஃபார் சேல். உங்கள் பாப்பா நேம் என்ன? அழகாக தமிழில் வந்து மகிழினி அப்படின்னு வச்சுருக்கேன் நண்பா. திருப்பூர் பக்கம் வருவீர்களா? திருப்பூர் வந்து வாழ வச்ச பூமி நண்பா. ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடுவேன் நண்பா. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ தேங்க்யூ. ஃபிஷ் கிரேவி இஸ் குட் ப்ரோ, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இங்கிலீஷ் மட்டும் கற்றுக்கோங்க பிகாஸ் உங்களை. ஓகே நண்பா, கண்டிப்பாக நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன். காடை பிரியாணி பண்ணலாமே. ஆ, ஃபுட் மணி ஃபுட் வாங்க. உங்கள் நம்பர் தேடி நான் ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய நம்பர் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்களேன் கோச்சுக்காம, இல்லைனா உங்கள் மெயில் ஐடி எனக்கு கொடுங்களேன். ஆ, ஒயின் ரெடி, ஒயின் ரெடி. பீஃப் டிஷ்ஷஸ் பண்ணுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ. கால் டேடி. சரி, ஓகே நண்பா. ஆக்சுவலாக ஒரு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ஒரு 11-12 நிமிஷம்லாம் ஆகிடுச்சு. கோச்சிக்காதீங்க, ஆக்சுவலாக இந்த லைவை இதோடு நான் கட் பண்ணுறேன். ஃபுட் மணி ஃபுட் ஆக்சுவலாக வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோவுக்கு என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக வந்து நான் எந்த வீடியோ பார்த்தாலும் உங்கள் வீடியோ நான் எப்பயுமே பார்ப்பேன். தேங்க்யூ மகிழினி, ரொம்ப நல்ல நேம்னு சொல்லியிருக்கீங்க. தமிழில் வைக்கணும் அப்படின்றது என்னோடய ஐடியாவாக இருந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சுத்த தமிழில் வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் ட்ரை பண்ணேன், அது யாருக்கும் பிடிக்கல. அதனால் வந்து மகிழினி அப்படின்னு வச்சுட்டேன். ஓகே நண்பா, ஸோ மச், கங்க்ராட்ஸ், சூப்பர் நண்பா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி நண்பா, ஐயோ இல்லை நண்பா, இங்கிலீஷ் வந்து தமிழை வந்து நம்ம நல்லா பேசலாம், தப்பே கிடையாது. இங்கிலீஷ் வந்து வேர்ல்டு லாங்குவேஜ், நிறைய பேர் கற்று வச்சுருக்காங்க அப்படின்றதுனால நம்ம அதை கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய அவசியத்தில் கட்டாயத்தில் இப்போ இருக்கும். கண்டிப்பாக நண்பா. என்ன நேம்? மகிழினின்னு சொன்னேன் நண்பா. ஜிஜி வணக்கம், தேங்க்யூ நண்பா, வாழ்த்துக்கள். நிறைய பேர் சொல்கிறீங்க ஸ்பீக் இங்கிலீஷ் கேட்குறீங்க. ஐம் நாட் குட் இங்கிலீஷ், ஸோ டோன்ட் சாரி, இங்கிலீஷ் வரல எனக்கு, கோச்சுக்காதீங்க. ஓகே 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 ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலாக நீங்கள் சப்போர்ட் பண்ண கட்டாக மாட்டேன்.